தும்பராம்பட்டு குகை. இந்த குகை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைத்தொடரில் தான் இந்த குகை இருக்குது. இந்த தும்பராம்பட்டு குகையில் பல வரலாற்று சின்னங்கள் பொறிக்கப்பட்டு ஆதி மனுஷன் வாழ்ந்த ஒரு இடத்த தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரம், அதுக்கு அடுத்து புதுப்பட்டு, புளியங்கொட்டை, மூலக்காடு வழியாக மேலே கல்வராயன் மலைக்கு போகணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தும்பராம்பட்டு, இங்கே பாருங்கள் போர்டு தெளிவாக தெரியுதுங்களா, இதிலிருந்து நாம் ரைட் எடுக்கணும். வெள்ளிமலை வழியாக வந்தோம்னா நாம் லெஃப்ட் எடுக்கணும். இந்த மலை தொடரில் அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் கொட்டை. இங்கே மரங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும். இந்த மலைக்கு இந்த கடுக்காய் கொட்டையும் ஒரு முக்கியமான சிறப்பு தான். நாம் இந்த வழியாக தான் நம்ம கடந்து உள்ளே போகிறோம். இடது புறமாக மாரியம்மன் கோயில் இருக்கும். இங்கிருந்து இந்த தும்பராம்பட்டு கிராமம் தெளிவாக தெரியுது பாருங்க. அதாவது அந்த போர்டு இருக்கிற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. தும்பராம்பட்டு ஊர் ஆரம்பத்திலேயே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளி ஒன்று இங்கே இருக்குங்க. இந்த ஊர் மையப்பகுதி இதுதான். இதில் லெஃப்ட் எடுக்கக்கூடாது, ரைட்டில் போகணும். கொஞ்ச தூரம் போனீங்கன்னா ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று தெரியும். இந்த புளிய மரம் ஒரு முக்கியமான லேண்ட்மார்க். இந்த புளிய மரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் சிலையும் உண்டு. இங்க இருந்து இந்த பாதை ஒன்று தெரியுது பாருங்க, இது வழியா தான் நம்ம கடந்து போகணும். போற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆலமரம் ஒன்று நீங்க பார்க்கலாம். இது 2 ஆலமரம் இல்லை, 1 ஆலமரம் தான். இத கடந்து போனீங்கன்னா இங்க சில பேர் இங்கேயும் வீடு கட்டிக்கிட்டு குடிசை அமைச்சுக்கிட்டு வாழ்றாங்க. இன்னைக்கு ஒரு திருமண விழா. அந்த திருமண விழாவில் உள்ள மக்களை தான் கடந்து உள்ள போனோம்னா பாருங்க ரொம்ப அடர்ந்து இருக்கு. இது வழியா நம்ம கடந்து உள்ள போனோம்னா பல வகையான தாவரங்கள், மருத்துவ குணமிக்க கொட்டைகள் எல்லாமே இங்க இந்த ஏரியாவில் கிடைக்குது. இதை கடந்து நம்ம இன்னும் உள்ள போறோம். உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான், அதாவது தொட்டி மடுவு என்று அழைக்கப்படுகிற இடம். தொட்டி மடு இந்த இடத்துக்கு பேரு. தும்பராம்பட்டில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாவே தொட்டி மடுவுக்கு போகணுன்னாவே கரெக்டாக ரூட்டை சொல்லி கொடுத்துருவாங்க. நாம் அந்த தொட்டி மடுவில் தான் அந்த குகை இருக்குது, வரலாற்று சின்னங்களும் இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப அழகாகவும் பெருமைப்பாகவும் இருக்குது. இந்த இடம் நிறைய பேர் வந்து போகிற இடமாகவும் இருக்குது. இந்த தும்பராம்பட்டு குகை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க குகை. இதை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ட்ரெக்கிங் பிளேஸாக கூட இது அமையும். பழங்குடி என சொல்லப்படுகின்ற ஆதி மனிதன் வாழ்ந்த இந்த குகை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், ஒரு மனிதன் போன்ற ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்குது. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் நடனமும் ஆடுவது போன்று பொறிக்கப்பட்டு இருக்கிறது. வேட்டை நாய் போல் உருவம் தெரிகிறது. ஒரு காளை மாடு வரையப்பட்டு இருக்கிறது. இந்த இடம் தான் தும்பராம்பட்டு குகை. Thank you.
பகுதியில் வாழும் மக்களிடம் அவர்களின் வாழ்வியலை பற்றி கேட்டு அறியலாம். சத்தியவேல் வந்து 31 வருஷமா இந்த நான் வந்து வந்துட்டு இருக்கேன். இந்த தும்பரம்பட்டு நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தாங்க. நாங்கள் வந்து லவ் மேரேஜ் பார்த்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணோம். நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணும்போது அப்போ வந்து செலவு மொத்தமாக ஒரு 5000 ரூபாய் வந்து ஆச்சு. அப்போது வந்து நான் இதுக்கு நான் கல்யாணம் பண்ணி இப்போ நான் வந்து 17 வருஷம் இந்த வந்து ஆகுது. பொண்ணு வந்து மாமா விட்டு வந்து பொண்ணு அக்கா விட்டு பொண்ணு இப்படி ஏதாவது நம்ம வந்து நம்ம வந்து நம்ம வந்து சொந்தக்காரன் இந்த வந்து மச்ச அமௌண்ட் இந்த வந்து பொண்ணில் நம்ம இந்த நம்ம வந்து பொண்ணு நம்ம இந்த 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 வீடுக்கலாம். தாத்தா பாட்டி இருக்கிற வரைக்கும் அது இருக்கு. அந்த காலத்துல இருந்து என்ன இருக்கு? பொன்னாசாமா இருக்கு, வரதேஸ் பெருமாள் இருக்கு, சோழமல்லாம கோயில் இருக்கு, ஆயம்படி கோயில் இருக்கு, இளையராம்பர் சாமி இருக்கு. இது வந்து கல்வராயன் மலை சார். இது சின்ன கல்வராயன் பெரிய கல்வராயன் சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுருக்கிறாங்க. இந்த சின்ன கல்வராயன் ஆண்டவர் வந்து முத்துசாமி ஜாகிர்தார், அவங்க குடும்பத்தவங்க. பெரிய கல்வராயன் ஆண்டவங்க வந்து பொன்னுதுரன் சொல்லிட்டு கருமந்துரை ஏரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சுமணத்துரன் ஒருத்தர் பொட்டித்தல் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா உப்பு நாடுன்னு ஒன்று வெள்ளி மலைக்கு உள்ளார உப்பு நாடு, அது வந்து அவர் ஆண்டுகிட்டு இருந்தார். அதே மாதிரி எங்கள் மலைப்பகுதி பார்த்தீங்கன்னா ஏற்காடு, ஜவாது மலை, சித்தேரி, கொல்லிமலை, பச்சைமலை, இதெல்லாம் எங்கள் ட்ரைபல்ஸ் மலையாள மக்களுடைய இனம். கிராம பஞ்சாயத்தில் வைக்கிற மாதிரி அப்போ வந்து கவுண்டம், கங்காணி, நாட்டாம, மூப்பன்னு சொல்லிட்டு ஒரு 5 அடுக்கு வச்சுருந்தாங்க. இவங்க தான் வந்து அந்த ஊர் கண்காணிப்பு நல்லது கெட்டது எல்லாம் அவங்க தான் பார்த்தவங்க. வர செலவு ஊரில் ஒரு குற்றம் நல்ல செயல்களுக்கு பார்த்தா இவங்க தான் அதை பேசி தீர்த்து வைக்கிறது. வர செலவு பார்க்குறதெல்லாம் இவங்களுடைய நடவடிக்கை தான். அது ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஊர் சாட்டுறது, ஊரை கூட்டுறது, பேசி முடிவு பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுடைய தலைமை தான். இது வந்து காரால கண்ணுன்னு எங்களுக்கு பேர். இப்போ இந்த மலையில் மொத்தமாக எடுத்துகிட்டிங்கன்னா 15 பஞ்சாயத்து இருக்குது. 15 பஞ்சாயத்து சேர்த்து அது இல்லாமல் ஏற்காடு, ஜவாது மலை, கொல்லிமலை, பச்சைமலை, சித்தேரி, இதெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு வந்து ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க, மலையாள மக்கள் முன்னேற்ற சங்கம்னு சொல்லிட்டு. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் படிப்புன்னு என்னென்னு தெரியாமல் தான் இருந்தோம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இப்போ படிக்காதவங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு 75% எல்லாமே படித்தவங்க தான் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அரசு வந்து உங்களை இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊக்கப்படுத்திருக்காங்க? வேலைவாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, ஆனால் கல்வியில் வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. அங்கங்கே வந்து வில்லேஜில் ஜிடிஎஸ் உண்டு உறவிட பள்ளி உருவாக்கி ஒரு 5 கிராமத்துக்கு 6 கிராமத்துக்கு ஒரு உண்டு உறவிட பள்ளி உருவாக்கி அது பக்கத்தில் கிராமத்து பிள்ளைங்கள்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு வசதி உருவாக்கி வச்சுருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்து இங்கேயே தங்கியிருந்தாங்க, பாசாரி கூட்டம் வச்சுருந்தாங்க. அப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிற பொன்முடி, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அமைச்சர்கள் வந்து இங்கேயே தங்கி இங்கே உள்ள சூழ்நிலாம் பார்த்துருக்குறாங்க. பாளையத்துக்காரங்கன்னு சொல்லி ஆண்டுகிட்டு இருந்தாங்க சார். ஆண்டுகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த கடுக்க மரம் தான், இந்த கடுக்கை எல்லாம் கொண்டு வந்து பொதுவான இடத்துல வச்சிடணும், அதை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அவங்க தான் வரணும். அப்போ அங்கேருந்து அவங்கள பல்லக்கில் நம்ம தூக்கிட்டு வரணும் மலை மேலே. அவங்க டவுனில் பள்ளத்தில் இருக்காங்க, அங்கேருந்து நம்ம பல்லக்கு அவங்க பல்லக்கில் அவங்கள தூக்கிட்டு வந்து உட்காத்துணும். அதுக்கு பிறகு தான் மேரேஜ் நடக்கணும். இப்போ நம்மக்கிட்ட ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10 ஆடு இருக்குதுன்னா அவங்க 2 ஆடு பிடிச்சிக்குவாங்க வருஷத்தில் ஒரு முறை. 30 ஆடுன்னா அப்போ 2-6 ஆடு பிடிச்சிக்குவோம், 100க்கு 10 ஆடு அவங்க எடுத்துக்குவாங்க. அது மாதிரி அது பழக்கம். அது மாதிரி வேறு என்ன நினைக்கிறாங்களோ என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்குவோம். தானியம் 10 மரக்காய் தினை விளையுதுன்னா அதில் 5 மரக்காய் எடுத்து கொடுத்தோம்னா இந்த இவங்க வசூல் பண்ணுறவங்க இவங்க மூப்பேர் நாட்டார் அப்படின்றாங்களே கவுண்டம் கங்காணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வசூல் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. எங்கெல்லாம் ஸ்கூலுக்கு 10 வயசுலேருந்து 1வது சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு இந்திரா காந்தி எம்ஜிஆர் அம்மாவும் முடிவு பண்ண எம்ஜிஆரும் முடிவு பண்ணுறது அந்த பீரியடில் எங்களெல்லாம் இங்கேருந்து அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போய் ஒரு 5 வருஷம் எங்களெல்லாம் இங்கே வீட்டுக்கே விடலை. அங்கே சாப்பாடு சப்பாத்தி அது மாதிரி கஞ்சியில் வந்து கோதுமை கஞ்சி சங்கராபுரம் அங்கேயும் எங்களை வச்சு அங்கேயே சாப்பாடு போட்டு இந்த மலைவாழ் மக்களுக்காக மட்டும் எஸ்டி எஸ்சி பெரும்பாலும் எஸ்சியும் விடுறதில்ல, 10 வயசு இருந்தால் 1வது சேர்த்துக்கலாம் அப்படின்னு ரூல்ஸை போட்டு அவங்க கொண்டு வந்து எல்லாம் எங்களை அங்கேயே வச்சுருந்தாங்க. 5 வருடம் படிப்பு முடிஞ்ச பிறகு தான் எங்களை வீட்டுக்கு வர வரத்துக்கு அனுமதித்தாங்க. அனுமதித்து அப்புறம் வந்த 10 நாள் இருந்துட்டு அப்புறமா கொண்டுகிட்டு போய் வச்சு அப்புறம் அதுலேருந்து அவங்க தான் படிக்க வச்சாங்க. +2 வரைக்கும் அவங்க படிக்க வச்சாங்க. ஆனால் அடிமையாக தான் இருந்தோம் நான், எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் அடிமையாக தான் இருந்தோம். நாங்கள் சின்ன வயசு ஒரு 15 வயசு வரைக்கும் அடிமையாக எங்கள் அப்பா அம்மா எல்லா பேரும் இருந்ததை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ பாளையத்துக்காரங்கன்னா அப்படி அவங்க ஜமீனா? அது ஜமீன் தான். ஜமீன் பாலமுன இருக்கா? அந்த இன்னும் இருக்காங்க சார், அவங்களுடைய வகரா வந்து பாலப்பட்டில் இருக்கிறாங்க.